தேவஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், திருவதனம் என்ற எனது ஆறு முகங்களை கொண்டு எனது சக்தியெல்லாம் உண்டு திரட்டி ஒரு குமரனை உண்டாக்கி அவனை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். 5020 வருடங்களுக்கு முன்பு வெவ்வேறு பிரிவுகளில் எண்ணில் அடங்காத வேத தத்துவங்கள் இருந்தன. அவை அனைத்தையும் வெறும் 4 வேதங்களாக பிரித்து சுருக்கி ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களாக தொகுத்து கொடுத்தவர் வேதவியாசர். சாமானிய மக்களும் வேதங்களின் தத்துவத்தையும் பொருளையும் புரிந்து கொள்ள புராணங்கள் எழுதப்பட்டன. புராணம் என்றால் பழமை என்று அர்த்தம். புராதானம் என்ற வார்த்தை புராணம் என்று மாறியது. விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், பவிஷ்ய புராணம், கூர்ம புராணம், கருட புராணம், வராக புராணம், அக்னி புராணம், வாமன புராணம், பகவத் புராணம், ஸ்கந்த புராணம், சிவபுராணம், பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், வாயு புராணம், நாரத புராணம், பிராமவபர்த புராணம், பத்ம புராணமாக மொத்தம் 18 புராணங்கள் உள்ளன. இந்த 18 புராணங்களை இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள 6 சம்ஹிதைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சம்ஹிதம் என்றால் தொகுப்பு. சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, சௌர சம்ஹிதை. இந்த சம்ஹிதைகள் மேலும் 5 காண்டங்களில் துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் சங்கர சம்ஹிதையில் சிவரகசிய காண்டம் என்ற பிரிவில் ஸ்கந்த புராணா என்ற பெயரில் முருகனின் வரலாறு சமஸ்கிருதத்தில் வியாசரால் எழுதப்பட்டிருக்கிறது. 1240 வருடங்களுக்கு முன்பு காஞ்சியில் பிறந்து குமரக்கோட்டத்தில் வழி வழியாக அர்ச்சகராக இருந்து அந்த கோவிலிலேயே ஸ்கந்த புராணம் என்று தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்பருக்கு ஸ்கந்த புராணத்தை தமிழில் மொழிபெயர்க்க தூண்டுதலாக இருந்தது யார் தெரியுமா? எம்பெருமான் முருகனே. கச்சியப்பர் கனவில் முருகன் தோன்றி எல்லோரும் சொல்லும்படி எனது வரலாற்றை தமிழில் எழுதுக என்று முருகன் சொல்ல, அப்படி ஒரு காவியத்தை படைக்கும் அளவுக்கு எனக்கு புலமையோ ஞானமோ இல்லையே என்று கச்சியப்பர் கண்ணீர் விட சிரித்து கொண்டே முருகன், நானே காவியத்துக்கு முதல் அடி எடுத்து கொடுக்கிறேன் என்று கூறி திகடச் சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்ற முதல் வரியை கச்சியப்பர் மனதில் ஆழ்ந்து பதிவிட்டான் முருகன். அடுத்த நாள் கச்சியப்பருக்கு ஒரே மன உளைச்சல், என்ன செய்வது என்று தெரியவில்லை. கனவு நன்றாக ஞாபகம் இருந்தாலும் கனவில் முருகன் வந்தது நிஜம்தானா என்ற சந்தேகம். அதற்கு முன்பு சிவ ரகசிய காண்டத்தை படிக்காதவர் முதல் முறையாக திறந்து பார்த்தால் முருகன் சொன்னது போல் ஸ்கந்த புராணம் இருந்தது. அவன் நினைத்தால் நடக்காமல் இருக்குமா? எல்லா தொடக்கத்திலும் அவன் இருப்பான். முருகன் கட்டளையிட்டபடி திகட சக்கர என்ற வார்த்தையில் தொடங்கி கச்சியப்பர் கந்த புராணத்தை எழுத தொடங்கினார். எழுதிவிட்டு முருகனின் பாதத்தில் வைத்து திரும்பிய அவர் மறுநாள் வந்து பார்த்தால் எழுதிய பாடல்கள் திருத்தப்பட்டிருந்தன. சில வார்த்தைகள் அடித்து அதற்கு பதிலாக வேறு வார்த்தைகள் போட்டு மேலும் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. கச்சியப்பருக்கு இது புரிந்துவிட்டது. தான் எழுதும் வார்த்தைகளை அந்த முருகப்பெருமானே பிழை திருத்தி வடிவமைத்து கொடுக்கிறான் என்று தெரிந்துவிட்டது. அன்றிலிருந்து குமரக்கோட்டத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை மொழிபெயர்த்து சந்நிதியில் உள்ள முருகன் பாதத்தில் வைத்து வணங்குவது அவரின் வழக்கமாகிவிட்டது. முருகனும் அத்தனை பாடல்களையும் படித்து தேவைப்படும் இடத்தில் மெருகேற்று எழுதுவது வழக்கமாயிற்று. இப்படி எழுத தொடங்கி 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை மொழிபெயர்த்து கந்தனின் புராணத்தை தொகுத்து அழகுபடுத்தியவர் கச்சியப்பர். மேலும் கச்சியப்பர் எழுதிய கந்த புராணத்தை எப்படி அரங்கேற்றினார், என்னென்ன சவால்கள் அவருக்கு காத்திருந்தன, முருகனின் திருவிளையாடல்கள் என்னென்ன என்பதை வரும் பாகங்களில் பார்க்கலாம்.